இன்றைக்கு ஒரு வேத போதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத போதி சங்கீதம் 124 சங்கீதம் 8 வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற காரியம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. 2:24 வசிக்கும் பொழுது யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சகாயம் தேடுவதற்கு அவர் சமூகத்துக்கு தேட வேண்டிய ஒரு மக்களை காணப்படுகிறோம். சங்கீதம் 32:6 எடுத்து வாசிக்கும் பொழுது சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சகாயராக இருக்கிற நம்முடைய தேவன் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு மக்களாக காணப்படும். இன்னும் உபாக புஸ்தகம் 33:7 வாசிக்கும் பொழுது யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும் அவன் கை பலக்க கடவது அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுகிற சகாயராய் இருப்பீராக என்று சொல்லி அங்கே ஜபத்தை ஏறெடுக்கிறத பார்க்கும். இனிமேல் ஏசியாதிக்கு புஸ்தகம் 41:10 10 வாசிக்கும் பொழுது நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன், நமக்கு சகாயம் செய்கிற தேவன், நீதி வலதுகத்தினால் நம்மை தாங்குகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு சகாயராய் அவருடைய நாமத்தினாலே சகாயத்தை பெற்றுக்கொண்ட மக்களை நம்ம காணப்படுவோம். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பு மகாயிரக்கமில் இயேசுக்கு சுவேந்த வேலையை சமூகத்தை நோக்கி பார்க்குறங்க தாவே, மிகுந்த ஜலப்பிரகாரம் வந்தாலும் அதிலிருந்து எங்களை விடுவிக்கிறதற்கு நீ சகாயராக இருந்து எங்களை நடத்துகிற தேவன், வாய்ப்படாதே திகாயதே நம் தேவன் சொன்ன தேவன், நீதியின் வலதுகத்தினாலே தாங்குவேன் சொன்ன தேவன், சகாயத்தை செய்வேன் சொன்ன தேவன், உங்களுடைய வாழ்க்கையில் சகாயம் செய்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொருட்படுத்துகிறோம். இயேசு ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.